வெல்கம் டு உமையாள்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கல்கண்டு வடை பார்க்க போகிறோம். செட்டிநாடு பக்கம் வந்து தீபாவளிக்கு வந்து இந்த வடை வந்து செய்வாங்க. இந்த வடை செய்கிறதுக்கு முழு உளுந்தம்பருப்பு ஒரு கப்பு வந்து 1 ஹவர் ஊற வச்சு தண்ணியை வந்து வடிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போது அரைக்க போகிறோம். கிரைண்டரில் தண்ணி ஊற்றாமல் நல்லா உளுந்து வந்து நஞ்ச உடனே 1/4 கப்பு சர்க்கரை வந்து ஆட் பண்ணி அரைக்கணும். ஸோ அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வரும். அதனால் நம்ம தண்ணி வந்து இந்த வடைக்கு வந்து ஆட் பண்ணுறது சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து கல்கண்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த வடைக்கு பேர் வந்து கல்கண்டு வடை. நீங்கள் வந்து அதை அரைச்சி முடித்த உடனே அந்த மாவை வந்து விஸ்கு வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வடை வந்து கொஞ்சம் புஃப்புன்னு வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா தட்டி போட்டு திருப்பி விடணும். இப்போ வடை வந்து வெந்த உடனே இப்படி தான் இருக்கும். இந்த வடை கொஞ்சம் சிகப்பாக தான் இருக்கும். அந்த இனிப்புனால் வந்து வடை வந்து அப்படி சிகப்பாக இருக்குது. இப்போ கல்கண்டு வடை ரெடி.